கல்யாணம் சொல்லி வந்துட்டு ஒன்றும் திங்காமல் கிடப்பாளுவோம். அட பாங்க கூறட்ட மனசு, இப்போ தானே தேலை குடித்தான், என்னத்தங்க திங்கா ஓடோட தேலையத்தான் தாரா. அடியா அப்போ சொல்ல மாட்டியா, நான் வேற ஏதாவது கூல ஏதாவது குடிக்கிறது குழுகுலுன்னு செஞ்சுப்பேன். அடியா நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே போதும், அப்படியே ஊடுவிடா திண்டே வயிறுலாம் நிறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமாம், பசாத் பார்க்க தேவையில்ல, ஏன்னா வீட்டுக்கு போய் பசாத்தீங்களோ அப்படியே படுத்துருவியோ, முடிஞ்சது வேலை. அப்படித்தான் செய்கிறது போல இருக்குது, வசிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் ஒத்தரோசா புது புருக்கா அப்படியே எப்போ ரோஸ் புருக்கா தாடி போட்டு வருவேன். ஏன் என்ன தின்சான கலராக வீடு புதுக்கு புதுசாக மாப்பிள்ளை கொண்டு வந்தாலோ. அட போங்க நீங்கள் வேற, பிங்க் கலரில் அழகான புருக்கா தான் போட்டு வந்தேன். ஊடு ஊடா அலைஞ்சி நினைஞ்சி துவஞ்சி பொட்டலமாக கட்டி தொப்பு தொப்பாக நினைஞ்சு கிடக்குறேன். அதில் தான் என் பிங்க் கலர் புருக்கு கலரே மாறி இந்த மாதிரி ஆகிட்டுங்க, அது எங்கே கேட்குறியா? ஒய் மட்டை டோலி மாலை கண்டோன்னு பிஸ்டா ரோலை வாங்கிட்டு வச்சுக்கா பாரு மொய் மாடி, என்ன விலை விட்டு பிஸ்டா ரோல் ஒன்று தான் இவ்வளோ குறைச்சல். யா எபியாத்மா எபியாத்மா போ போய் லட்டுக்கிட்ட வை, அதான் அவளுக்கு விரும்புவாளோ, இந்த பிஸ்டா ரோலாம் தூக்கு. ஒரு நல்ல சாம வச்சிட விட மாட்டேன், அது எடு இதே எடுன்னு பெரிய அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பக்கம் முசுண்டிக்கா பா, எட்டு லதா எடுத்து வை. தேலையும் படத்தில் ஒன்றும் படத்தில் இப்போ அள்ளி வீசுறா மாப்பிள்ளை காரனுக்கு ஃபோனை போட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா வீட்டா சொல்லிட்டான்னு ஃபோனை போட்டு குசு குசு குசுறு மணிக்கணக்காக ராப்பிட்டா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாளுடைய. அங்கே சரியா சொன்னியோ, எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை தான் பேசிக்கிட்டு இப்போ நாங்களே பார்த்திக்கிறோம். ஆ பத்தியா, அதான் நான் சொன்னேன் நேரம் ஃபோனை போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒன்று மாசி ஒன்றும் ஒட்டி இல்லைன்னா இன்னொரு டோலி எவ்வளோ கிடக்குறாமே அந்த டோலிக்கு ஃபோனை போட்டு போட போட்டு ஒரே பேச்சு. அங்கே சேலத் மலத்தா பக்கத்தில் சேலத் மலத்தா அவகிட்ட தான் பேசுவோம், என்னென்ன தான் பேசுவாளோ தெரியலம்பா. இல்லை எங்களுக்கே வெயில் தானே ரொம்ப போர் அடிக்குது, வீட்டில் கடக்க ஏழையில் மாதிரியாக வருது, அதனால் வெளியில் போக முடியலையே, அதான் அப்பப்போ எல்லாம் ஃபோன் போட்டு தான் பேசிக்கிடுவோம். இருந்தாலும் ஒரு கணக்குழக்கம் வேணாம்மா, கணக்குழக்கு இல்லாத பேச்சு மாதிரி கையை செலவழிக்கிறதுல போட்டு சீரழிக்காடி ரூபாயெல்லாம் என் மகண்டை சுட்டலாம். அங்கே அவன் ரத்தத்தெல்லாம் வேர்வையாக செஞ்சு சம்பாதிக்க அம்புட்டு சுட்டேன் இங்கே, அதுவும் இதுவும் கண்ட சாமானும் வாங்கி சீரழிக்கிறா. கொஞ்சம் பேச்செலவு தான், பயங்கரமாக செலவு பண்ணிக்கிட்டே இப்போ அது இதுன்னு கண்ணில் கண்டதெல்லாம் வாங்கிக்கிட்டே இப்போ. அது அம்மா எவ்வளோ மரம் மரம்லாம் போடலாம், அப்போ நிறைய நாகன் நோய்வான் போல ஐயே திரும்ப போடையா தெரியுமா? அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இல்லை, எவ்வளோ போடணுமோ போடட்டும், நம்ம அதெல்லாம் அந்த மாதிரி கேட்குற பழக்கம்லாம் இல்லையே. ஆ அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, அதெல்லாம் கேட்கவே செய்யாளோ. ஐயா அந்த பவுல் ரொம்ப பணக்கார ஒரு மாதிரி செய்யலையா, என்னென்ன உங்கள்கிட்ட வந்து எடுத்துட்டாளுவோ? அதெல்லாம் எந்த ரெக்கமெண்டேஷன் தான், நான் பண்ணோன்னு உடனே எடுத்துட்டோம், அது வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சு மொத்தக்காலம் கொடுக்கல, எல்லாம் ஏன் முடிஞ்சுக்காகத்தான். மாடி அபியாத்மாலாத்தா சொன்ன மாதிரி இந்த கிளவி ஒன்றும் லேசப்பட்ட கிளவி இல்லை போல இது, என்ன திமுறா பழக்கம் பேசுகிற. ஆ அதான் பார்த்தேன், இந்த இருளடைந்த புகக்கூடு மாதிரி கிடக்குற ஓட்ட பார்த்தோன்னே ஓய் வரல, நாடு தந்தாலும் தெரியலையான்னு நினச்சண்டியா. அடி இந்தாங்க ஏ திண்டு பாருங்க லட்டு, லட்டு நல்லா தான் இங்கேயும். அடி எபியாத்மா பிஸ்டா ரோல் உள்ளே வைக்க சொன்னேனே. நீங்கள் லட்டு எடுத்து வைக்க சொன்னி எடுத்து வச்சாச்சோ, பிஸ்டா ரோல்லாம் உள்ளே எடுத்து வைக்க முடியாது, ஓ போன பிறகு சாப்பிட்டு போன பிறகு எடுத்து வச்சுக்கறேன். அப்படியா மாமியோட மரியாதையெல்லாம் விஷயத்தை எடுத்து இறஞ்சி பேசுறாடி என்ன மாமியே, எடுத்து எறிஞ்சு பேசுறதுன்னு என்ன தெரியுமா, இந்த கையில் வச்சுக்க மாட்டியா லட்டு, இதை தூக்கி எறியறது எடுத்து எறிஞ்சு பேசுறது, எடுத்து எறியவா? ஏய் ஒட்டோ என்ன உழப்பா சொல்கிறாள் பா, இந்த 2 லட்சம் மட்டும் அம்மா சொல்லி கொடுத்து வச்சா ஒளி, ஆ தூக்கி எறிஞ்சு பேசுறா என்ன? தூக்கி எறியறதுனா அந்த எங்க, ஆ என்ன இது இந்த தூக்கி எறிகிற மாதிரி வச்சேற, இந்த சேர தூக்கி எறிஞ்சாலும் தூக்கி எறிஞ்சு பேசுறது, இப்போ நான் பேசுறதுலாம் வாயால் பேசுறது தான். மண்டக்கிடக்கிறாளோ வெயில் நேரத்தில் எவட்டையும் பேசக்கூடாது போலகி, சும்மாவே வெயில் அடிக்குதோ, இதில் தேலையும் குடிச்சு போட்டு இன்னும் கொஞ்சம் வெந்து வேக்காடாவி மூளை பழுதடைஞ்சி வாயில் வந்த மாதிரி பேசிட்டு தீரியாள் வாழா பண்ண மாட்டேன். சி சிறப்பாக காடை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தனி காடு மாமி தனி காடு தான் போட்டிக்கிறோம், மச்சி ஊருக்கு வராள. ஆ அவளை எங்கே அவளப்பா, அவளுக்கு லீவ் இல்லை, லீவ் இருந்தால் வருவா. அப்படியா அங்கே அவளுக்கு சிறப்பாக காடு போட்டிக்கிறான், வந்தால் வர சொல்லுங்க. ஏன்னா கல்யாணம் வந்து சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் நிக்காகு, மத்தியானம் வலிமா சாப்பாடுக்கு வந்துடுங்க, அது மாதிரி முந்தின நாள் அழப்பு பொம்பளை அழப்பு வீட்டில் தான் வச்சுக்கிறோம், அங்கே வந்துடுங்க.
அதுக்கு முன்னாடி வந்துட்டு மேந்தி ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். மேந்தி ஃபங்க்ஷனு ஓ அந்த அன்னைக்கு தான் பூச்செப்பு கொண்டுட்டு வரோம். அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு இப்போ உடுப்பு கொடுக்குறோம் சீரு சிறப்பாக. எல்லாத்துக்கும் வந்துடுங்க என்ன. அல்லா சிறப்பாக்கி சந்தோஷமாக்கி வைக்கட்டுமா, அது வாழ்வோட நல்லபடியாக வாழட்டும். பேசின மாதிரியே கல்யாணம் வச்சு பார்க்க அல்லா உதவி செய்வான். ஆ உங்கள் பிள்ளையாச்சும் மாமியார ஏற்று பேசாது, தங்கமான பிள்ளை தான் வளருங்க. நோய் பண்ணு மாதிரி அழைத்து வச்சுடாதுங்க. ஆ மாப்பிள்ள சாப்பாடு வந்துருங்க, அடியே அதை சொல்ல மாட்டேன்ட்டியே. மாப்பிள்ளை பிரசார் கொடுக்குறமே, அப்போ உங்கள் பேரனை வர சொல்லுங்க சிறப்பா. அபியர் பண்ணுறவங்க அவனையும் சேர்ந்து வர சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் சிறப்பா, அதுக்கும் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து சிறப்பீங்க. குடும்பம் நல்லா அந்த கேட்டகரி தான் இவெல்லாம். இவளுக்கெல்லாம் தனியாக ஒரு காடை போட்டு காடை தான் சீரழிச்சு போட்டால் அழுவோ மாட்டேவோ. சரி நாங்கள் போயிட்டு வரேன்னா சிறப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வாங்க. அடி ரம்ளா, இது என்ன மாப்பிள்ள தான் இப்போ நம்ம ஊரில் பேக்கிங் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்கு வருவானோ, நீ என்னென்னா பேக் பண்ணிட்டு மாமி வீட்டுக்கு போய் பார்க்குறியா? வைரஸ்ல தான் நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதிங்க, இது வேற என்னம்மா வேற பொட்டி கட்டிட்டு இருக்கிறா உன்பாட்டுக்கு உட்காந்து. நீ எங்கே இப்போமே ஹனிமூனுக்கு ரெடியாக விட்டியா? வைரஸ்ல தா ஏ ஆலிம்சா பேர் விட்டப்ப கூட இத்தனை தடவை கூப்பிடலையடி, என்னடி சொல்லிக்கிட்டே இருக்கிறா, பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டிருக்கிறா, என்ன விஷயம் சொன்னால் தானே தெரியும். அது இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாலும் இப்போவே வந்துட்டு நீ பொன்சு அடிக்கிறதுக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் தனியாக ஒரு பெட்டியில் போட்டு எடுத்து வச்சிரு, அதுக்கப்புறம் ரொம்ப ரஷ் ஆயிரும் கல்யாண நெருக்கத்தில், ஒன்றும் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னாலும். அதான் அந்த பொன்சு அடிப்புக்குள்ள ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டுங்க, இந்த நெட்டு அப்புறம் கிரீடான் நெத்திச்சுடி அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் வந்து இப்போ புதுசாக பேக் வந்திருக்கிறது பற்றிலாம் அதுலேருந்து தேவையானதை எடுத்து வச்சுட்டுக்கிறேன். அடே அதுவும் சாதான், அதான் நான் புதுசாக நிறைய ஸ்டாக் வந்துக்குதுன்னு சொன்னோம், அதான் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்துக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆங்க நிறைய வந்துருக்குது, லிப்பாம் வந்துக்குது, பிபி க்ரீம்ஸ் வந்துருக்குது, சீரம் கலந்தது, மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து வித் ப்ரெஷ் அப்ளிகேட்டர் எல்லாரும் திருப்பி திருப்பி அதான் கேட்டுக்கிட்டே வந்தோம். அது அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் வித் காம்போச்சு அப்ளிகேட்டரு, அந்த ஹேர் ஆயில் பாட்டிலோட ஏசிப்பு மாதிரி வருமே அந்த இது எல்லாமே வந்துருக்குதுங்க, நீங்கள் பாருங்க. சரி நீ என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா பெட்டிக்குள்ளே? நான் என்ன எடுத்து வச்சுக்கிறேன்னா என் ஸ்பான்சர்ஷிப்புக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்குறோங்க. இந்த ஊத்து ஃப்ளேவர் இது பற்றியில, சவுதியில் ஊத் ஃப்ளேவர், அதில் அண்டர் ஆம் ரோலான்னு வச்சுருக்கிறேன். ஏன்னா அது சரியான வேர்வை டைம் ஆகிறது பற்றியில பாடு அடிக்கக்கூடாதுன்ட்டு அந்த ரோலான்னு வச்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு அண்டர் ஆம் ஸ்வெட் பேடுன்னு வருது பற்றியில, இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறவங்க, பொண்ணு மாப்பிள்ளலாம் கிடையாது, அவ்வளோ பேரும் இதான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு வேத்து பட்டு சட்டை அப்புறம் நம்ம போடுற சட்டைலாம் நாசமாகுது அப்படின்ட்டு அந்த ஸ்வெட் பேடை அதில் ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தப்புறம் அதை ரிமூவ் பண்ணி கீழே வீசிடுறோம். அப்போ இப்போ சட்டையில் வந்துட்டு வேர்வை கசிஞ்சு வாடையெல்லாம் வராமல் இருக்குங்கிறதுக்காக. ஆண்டியே நானும் சொல்லணும்னு நினச்சேன், யூடியூப் ஷார்ட்ஸ் திருப்பினாலே இப்போ ரீசெண்டாக கல்யாணம்னு அப்படிப்பட்ட கல்யாணத்தையும் எடுத்து சந்தி சிரிக்க விட்டுக்கிட்டிருக்கிறானுங்களே, செலிபிரிட்டிஸ் விட்டு கல்யாணத்தை அவ்வளோ பேரும் இந்த ஸ்வெட் பேடு அதை தான் வச்சுக்கிட்டிருக்கிறாளோ, அதான் இது எங்கே கிடைக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீனே சொல்லிட்டாம்மா. அதான் எனக்கும் வேணும், நீ கல்யாண பொண்ணுக்குன்னு இல்லை, எல்லாரும் அதை ஒட்டிக்கிட்டு சட்டைலாம் நாத்த கடாவாது, புடவையை விட சட்டை தான் பழசாக போயிடுறடி வேத்து. அதான் அது மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்களேன். டே ரம்ளா, மாப்பிள்ளைக்கு உனக்கு தனித்தனியாக ஒரு டவல் வாங்கி வச்சுக்கோ, ஏன்னா அவன் வைக்கணும்டா பார்க்காதீங்க. ரெண்டு டவலு அதுக்கப்புறம் இந்த பாடி வாஷிங்லாம் வைக்கிறோம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வையுங்க, பாத்ரூமில் பார்க்க அழகாய்க்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழிச்சு சோப்பு கீப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சும்மா அழகழகான பாடி வாஷ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகான ஐட்டம்லாம் வைங்க, ஏன்னா அதே அந்த லிப்பாமும் அந்த காம்பாக்ட் பவுட்ரு அது இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோ. அப்படி பாடி பட்டர்னு சொல்கிறாளே அந்த மாதிரி ஐட்டம் வாங்கி வச்சுக்கிற மாட்டியா, உடம்பு ஃபுல்லாக தேய்ச்ச மனமாய்க்க முடியே. பாடி பட்டர் வச்சுக்கிறேங்கா, கரெக்டாக சொல்றீங்களங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு. அடையா அதெல்லாம் சாதான், கண்ணு கீழே எனக்கு ஒரே கருவலையமா இது, அதுக்கு அந்த கண்ணு கீழே தேய்க்கிற அந்த ஆளுவேரோட அந்த இது இதா கண்ணு கீழே தேய்க்கிற அண்டரை ஜெல்லு.
ஆமா, கருவளையத்துக்குள்ள தானே அதுவும் வந்துக்குது. அது மாதிரி இந்த நாப்கின்னு நம்ம போறப்ப உள்ள அந்த முக்கியமான வேற ஏதாவது டிஸ்போஸ் பண்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரெயினுக்கு போறப்ப இருந்துச்சுன்னா அதுக்கான டிஸ்போசபிள் கவர்ஸும் வந்துருக்குது. ரொம்ப சீப்பா 50 ரூபா 60 ரூபாய்க்கெல்லாம் வந்துக்குது. அழகா அதுல ஒட்டி தூக்கி நம்ம வீசிடலாம். அதாவது ஒரு 15-20 கவர் இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்துக்குதுங்க. அடி, இது என்னது ஸ்ப்ரே பாட்டில் மதிக்குது? அடி, அந்த இது காலில் ஸ்ப்ரே, கையில் ஸ்ப்ரே அடித்து உடனே ஒரு தொட தொடச்ச உடனே முடியெலாம் வந்துடுமே. அதுவே அடி, உனையும் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு உதவும். அடி, மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அடித்து கால கையை தொடச்சி விட்டுட்டேன்னா அழகாக மெஹந்தி விட்டு அழகாக இருக்குமே, அதானே? ஆமாம், அதான் கரெக்டாக சொல்லி இல்லை. ஆனால் அதுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா இடத்துக்கும் நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஹேர் ரிமூவல் ஸ்ப்ரே விதம் விதமாக தின்சு தின்சான பொருளாடி வச்சுக்கிறியோ? இல்லை செலிபிரிட்டிஸும் அவ்வளோ இவ்வளோ இந்த மாதிரி பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் தான் மக்கள்லாம் தேடிக்கிட்டு. நீங்கள் தான் வித விதமாக விற்கிறியோ? ஆமா, நம்ம மக்களும் யூஸ் பண்ணுவோம், செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் எல்லாம் யூஸ் பண்ணுமா? அதுக்காக தான். அடி, அது சாதம் அந்த மேக்கப்புக்குள்ள சாமான்லாம் தனியாக பெட்டியில் போட்டு வைக்க, ஒரு சின்ன பரிசு மாதிரி போட்டு வைக்க மாட்டியா? அடி, எல்லாரும் அப்படி தான் செய்வாளோ. இந்த கண்ணு கொடுற காஜல், அதுக்கப்புறம் அந்த லிப் பாமு, இந்த மாதிரி காம்பேக்ட் பவுட்ரு, ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணாதம்மா. வெயில் நேரத்தில் மூஞ்சி நாசமாக போயிடும். கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சீரம் கலந்து இந்த பிபி க்ரீம் தான் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் முகம் நாசமாகாமல் இருக்கும். ஏன்னா தனியாக சன்ஸ்கிரீன்லாம் போடாதீங்க டி. அதுலேயே சன்ஸ்கிரீன் கலந்திக்குதுன்னு போட்டிக்கிறான் பிபி க்ரீமில். அதெல்லாம் தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சுக்கிற மாட்டியா? அதுக்கப்புறம் பெட்டியில் ஓரமாக அதை வச்சுக்கிட்டா எடுக்க உனக்கு ஈஸியாக இருக்கும். ஆ, பற்றியில் அது ஒரு நல்ல ஐடியா தாங்க. தனியாக ஒரு மேக்கப் பர்ஸ் மாதிரி சின்னதாக வச்சுக்கிறேன். சரி, எல்லாம் ஜாதான் உன் மாப்பிள்ள அங்கே பெட்டி கட்டிட்டேனாமா? நம்ம ஊரில் பொண்ணுக்கு பொட்டி கட்டி அனுப்ப மாட்டோம். எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவளுக்கு தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம ஊரில் பொதுவாக பொண்ணுங்க இந்த மாதிரி சோடிப்பு சாமானை வச்சு அப்போ கல்யாணத்துக்கு நெருக்கத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிடுவோம். ஆனால் மாப்பிள்ளை தானே பொட்டி கட்டி அங்கேருந்து இங்கே மாமி வீட்டுக்கு வந்துடுவோம். அவங்க வீட்டுக்கு அது ரெடியாகிட்டானாமா? ஆ, ரெடியாகவும் இப்போல கல்யாணம் நெருக்கமாயிட்டு அவள் பெட்டி கிட்ட போகிறேன்னு சொன்னதுனால தான் நானும் சரி நம்மகிட்ட திங்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம் தனியாக அப்படின்ட்டு வந்ததே. அடி, கல்லமட்டே, அதானே பார்த்தேன், என்ன உஷாராயிக்கிறாள்வா. ஆஹா, மாப்பிள்ளை பொட்டி கட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டானோ இப்பவுமே? அவளுக்கும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அவங்க கடைசியில் கஷ்டம் தானே, ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. அடியா, ஃபஸ்ட் நைட்டா மடியே? மடி, நாங்கள்லாம் சொல்கிறதுக்கே வெக்கப்படுவோம் மடி. அப்போலாம் என்ன அழகாக சொல்கிறாளுவா, வெக்கவே இல்லை. போங்க உங்களுக்கெல்லாம். சாதா கொண்டு வந்துடுவானா எல்லாத்தையும்? அடியே, நான் விட்டு போனா என்ன, மாமி வீடு ரெண்டு தடவை தள்ளி தானே இருக்குது, போய் எடுத்துகிட்டு வந்துட போகிறான் வீட்டுக்கு போய். நீங்கள் சொல்லதெல்லாம் எனக்கு ரொம்ப வெக்கமாக. அடி, கழுத மாட்டேன், நீ தானே சொன்னா, நான் எங்கே சொன்னேன்? இப்போ ஆரம்பம் பேசுறதெல்லாம் பேசிட்டு வெக்கமாக இருக்குதாமே. எல்லாரும் யோசிப்பியோ, என்னடா பொண்ணு தானடா பொட்டி கட்டிட்டு போவோம், எனது பொட்டி சீருன்னு சொல்லிட்டு புடவை பாவடை சட்டை வீட்டுக்கு தேவையான சாமான் வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸுன்னு அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போவோம். இது என்னடா புதுசாக மாப்பிள்ளை அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வரான், நீங்கள் யோசிப்பியோ? இதே தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், இங்கே வந்துட்டு இந்த மாப்பிள்ளை தான் பொண்ணு வீட்டுக்கு வருவான், பொண்ணு வீட்டிலேருந்து வீடு கொடுத்துருவோம். எல்லோரும் ஒரே வீட்டில் ஒன்றா தான் இப்போ புது வீட்டில், மாப்பிள்ளை பொண்ணு மா வாப்பாண்டு. ஆனால் வந்துட்டு மாப்பிள்ளை தான் இங்கே வருவான், அவோ பொம்பளை பிள்ளைகள் தான் அவன் உமாமார் கூட இருக்கும். இதுதான் இந்த ஊர் வளமை. இந்த மாதிரி கீழக்கரை அதிராம்பட்டினம் இன்னும் சில ஊர்கள்லையும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு வளமை இருக்குது, தெரியாதவங்களுக்காக. தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆமாம் ஆமாம், காலையிலாவதின் அப்பா தானே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அந்த கதையை சேர்த்து சொல்லிடுங்க, தெரிஞ்சுக்கிறோம்ல மக்களே. ஆமாம், முன்னொரு காலத்தில் காயல் பண்ணுறதுலேயும் இதே வளமாக தான் இருந்துச்சு. மாப்பிள்ளை மாறு வீட்டுக்கு தான் பொண்ணுலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நேரம் காளி எலாவுதீன் அப்பான்னு சொல்லிட்டு, காளினா ஜட்ஜு தானே, அப்பா இருந்தாவோ என்ன செஞ்சாலும் ஒரு நாள் வந்து கிணத்தடியில் வந்து நிற மாத கர்ப்பிணியான ஒரு மருமகன் வந்துட்டு தண்ணி கொடுத்து தூக்க இல்லாமல் தூக்கிட்டு போகிறாமா, மருமா மாமியார் கறி கொடுமைப்படுத்துகிறாவான், அப்படி போய் எடுத்துகிட்டு வா, அதை செய்ய இதை செய்ய, இந்த நிற மாத கர்ப்பிணியை போட்டு வேலை வாங்கி சாவடிக்கிறத பார்த்துட்டு அவள் தான் வந்துட்டு, உம்மா அடியே இப்படி உம்மா மாதிரி செய்வாள்ல, பெத்த தாயிருந்தா செய்ய மாட்டாவே, மாமியார் கறியை இப்படி தானே தனியாயும் ஜீரா. எல்லா மாமியாரும் அப்படி இல்லை, ஆனால் அவள் அப்படி இருந்திக்கிறோம். அதை பார்த்துட்டு அவன் நினச்சாலாம், மடி இப்போ வந்து சட்டத்தை, ஊர் சட்டத்தை மாற்றி விட்டு இனிமேல் பொம்பளை பிள்ளைலாம் அவ்வளோ அம்மாவோட இருங்க. ஏன்னா மாமியாரை மருமகா நல்லா பார்த்துக்கிறத விட மாமியாரை மவன் நல்லா பார்த்துப்பா இல்லையா, அதனால் வந்துட்டு எல்லாரும் மாமார் கூட இருங்க, மாப்பிள்ளை மாதிரி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஊர் சட்டத்தையே மாற்றி விட்டுட்டாலாம். அந்த காலத்துலேருந்து சட்டம் மாறி மா இப்போ வந்து பொண்ணு தான் வந்துட்டு அம்மா கூட இருக்கிறோம், மாப்பிள்ளை மாதிரி தான் இங்கே அங்கேருந்து இங்கே வாரானோம். இதுதான் வந்துட்டு ஊரோட ரூல்ஸ். அந்த கொடுமைப்படுத்துறதுனால நிற மாச கர்ப்பிணியே சட்டமே மாறி போச்சு. அதனால எங்களுக்கு வசதியாக போச்சு, ஜாலியாக அம்மா கூட இருந்துக்கலாம். ஆமாம், பிரிஞ்சு போகிற அழுவை சீன்லாம் கிடையவே கிடையாது. மாப்பிள்ளை மாதிரிலாம் ஏன் அழுவ போகிறானோ? அதான் டெய்லியும் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை மோட்டுக்கு போயிட்டு தானே வரானோ, பக்கத்து தெருவில் தானே இருக்கிறோம், அதுவும் ஊருக்குள்ளே தான் முடிக்கிறோம், அதனால் பிரச்சனையே இல்லை.
ஆனால் பார்த்துட்டு இருக்கிறவெல்லாம் லைக் போடாமல் பார்க்காதீங்க, லைக்கை போட்டு பாருங்க. லைக் அதிகமாக வர்றதை வச்சு தான் சரி நம்ம வீடியோ பிடிச்சி இது போல் அடுத்த வீடியோ சீக்கிரம் போடணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. லைக் போடாமல் என்ன எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ப்ளீஸ் லைக் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த பொருட்கள் புதுசு புதுசாக நிறைய ஐட்டம்ஸ் வந்துக்குது. பிரைடுக்கு மட்டும் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸ் வந்துக்குது. ஈஸியாக ஒன் யூஸ் பண்ணுற ஃபேஷியல் மாஸ்க் வந்துருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும். நல்ல 50% ஆஃபரில் ஆன்லைன் ரேட்டை விட கம்மியாக பிராண்டட் ஐட்டம்ஸ் வேணும், ஆர்கானிக் ஐட்டம்ஸ் வேணும்னா எங்களோட கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கேட்லாக் அனுப்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஈஸியாக உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி விட்ருவோம். கவலையே விடாதீங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் அழகழகாக கமெண்ட்ஸ் போடுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறப்போ அப்படியே உள்ளம்லாம் குளிர்ந்து புரிச்சு போயிடுது. அதெல்லாம் பார்க்குறப்ப தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ பண்ணணுங்கிற ஆசையே வருது இந்த வெயில் நேரம் அவிஞ்ச நேரத்தில் கூட. அதனால் கீழே கமெண்ட் பண்ண மறைக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நல்லா இருப்பியம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.